ஒரு ஆய்வே கொடுக்கிறேன். நீட்டுக்கு முன், நீட்டுக்கு பின், நீட்டுக்கு முன் அரசாங்க பள்ளிக்கூடங்களில் என்னோட வட்டார கடவுளுக்கும் உன்னோட பார்ப்பனிய தன்மைக்கும் சம்மந்தம் இல்லை. என்னோட சுரலையம்மனுக்கும் என்னோட முனீஸ்வரனுக்கும் என்னோட அம்மன் வழிபாடுக்கும் சம்மந்தம் இல்லை. இட்லி விற்கிறார் அம்மாவோட பையன் மருத்துவர் ஆகிட்டாங்க. இசி தேக்கிறவர் அவங்களோட பொண்ணு மருத்துவர் ஆச்சு. நீங்க பேப்பர்ல படிப்பீங்க 10% மேஜாதி இடஒதுக்கீடு பத்தி பேசாத உச்ச நீதிமன்றம் ஏன் இந்திய குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பானது எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி வாய் பேசாத உச்ச நீதிமன்றம் நீட் தேர்வு நீட் ஆதரவா பேசுற குரல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே புள்ளியில வந்துடுறாங்க, இல்ல ஒரே நூல்ல வந்துடுறாங்க. பெரியார் வந்து சுடலையம்மன் சிலையை உடைக்கல, பெரியார் வந்து உங்களோட தாய் வழி வழிபாடு சிலைகள் உடைக்கல, உங்களோட வட்டார கடவுளை பத்தி எதுவும் பேசல. இந்த பார்ப்பனை சித்தாந்தத்தை இங்க திணிக்கிற கடவுளை பத்தி தான் எல்லா மேடையும் நன்றி சொல்லும் மேடை தாங்க. தந்தை பெரியாருக்கு நன்றி சொல்லும் மேடை, அண்ணல் அம்பேத்கருக்கு நன்றி சொல்லும் மேடை, காமராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்லும் மேடை, ஐயா கலைஞர் அவர்களுக்கு நன்றி சொல்லும் மேடை. இவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு நான் உங்களை மறுத்துறேன், உங்க மேடையை நான் நின்றுட்டு இருக்க முடியாது. நான் மட்டும் இல்ல, பல்லாயிரக்கணக்கான சாமானிய மக்களை சமூக பொருளாதாரத்தில் பொறியாளராக, மருத்துவராக, அதிகாரிகளாக, தனிமனிதன் வருமானம் ஈட்டுவதற்கு, பொருள் ஈட்டுவதற்கான தொழில் முனைவர்களாக இன்னைக்கு தமிழ் சமூகத்தை இந்திய அளவில் இந்த நாடோட வரிக்கு சுமையை தாங்குவதற்காக இந்த நாடோட ஒட்டுமொத்த உற்பத்தியில் 4 மாநிலத்தில் பிரதான மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதற்கான பல்வேறு திட்டங்களை வடிவமைத்த சூழலில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இப்போ அதுக்கு சொல்றேன்னா, நம் கல்வி வளங்கள், நம் இயற்கை வளங்கள், நம் மருத்துவ வளங்கள் சூறையாடுறதுக்கான திட்டங்கள், சதி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் கல்வி அறக்கட்டளை மூலம் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன்னா, இன்னைக்கு அரசாங்க பள்ளியில் படித்த மாணவர்கள் ஏராளம் பேர் இன்னைக்கு உதவி பெறுகிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழ் வழி கல்வியில் படித்தவர்கள் உதவி பெறுகிறார்கள். ஒரே ஒரு சதி திட்டத்தை பத்தி நான் சொல்ல விருப்பப்படுறேன், நீட் என்ற சதி திட்டத்தை பத்தி சொல்லப்படுறேன். நீட் என்ன, எல்லாரும் மருத்துவ ஆவரணா, நீங்க நீட் தேர்வு எழுதினாதான் மருத்துவ ஆவரணும் ஒரு சட்டத்தை நம்ம மேல தமிழ்நாடு மக்கள் மேல திணிச்சிருக்காங்க. அதை திணிச்சினால என்ன விளைவுகள் அப்படின்னா, வருடா வருடம் அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் என்னை போன்று சென்னை மருத்துவக் கல்லூரியில் படித்த 600 மேற்பட்ட, தமிழ்நாட்டில் 600 மேற்பட்ட முதல் தலைமுறை சாமானிய மக்களோட குழந்தைகள் மருத்துவர் ஆக விடாமல் தடுத்து விட்டார்கள். நீங்க வந்து ஊடகங்களை படிக்க கூடும், இட்லி விற்கிற அம்மாவோட பையன் மருத்துவர் ஆகிட்டாங்க, இசி தேக்கிறவர் அவங்களோட பொண்ணு மருத்துவர் ஆயிடுச்சு. நீங்க பேப்பர்ல படிப்பீங்க 12 வகுப்பு ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். இப்பெல்லாம் கடந்த 2 வருடமாக 3 வருடமாக அந்த செய்தியை நீங்க படிக்கிறீங்களா? படிக்கிறது இல்ல. மீடியெல்லாம் 12 வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க அரசாங்க பள்ளி முதல்வர் ஹெட் மாஸ்டர் பேட்டி கொடுப்பார், 100% எங்க பள்ளியில வந்து தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, எங்க பள்ளியில 10 பேர் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க, அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க, ஒரு 15 பேர் அண்ணா பல்கலைக்கழகம் போறாங்க, பெருமையா பேசுவார் பேட்டியில எல்லாம். இப்ப என்ன பண்றாங்க, நீட் கோச்சிங் மையத்தோட, நீட் கோச்சிங் கிளாஸஸோட டைரக்டர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தினசரியில டெய்லி நீட் தேர்வு மையங்கள் பத்தியான முகங்கள் படங்கள் இருக்கும். இது பயிற்சி மையம் போனாதான் உங்க குழந்தைகள் மருத்துவர் ஆக முடியும் என்ற நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. என்னாச்சு, 12 வகுப்பு முக்கியத்துவம் இல்லாம போச்சு, 12 வகுப்பு அறிவியல் பாடம் முக்கியம் இல்ல, 12 வகுப்பு பிராக்டிக்கல் பாடம் முக்கியம் இல்ல. யார் யாரெல்லாம் நீட்டு பயிற்சி மையத்துக்கு போயிட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வருட வருடம் 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ற வீட்டுல மட்டுமே அந்த பெற்றோர்கள் குழந்தைகள் மட்டுமே இன்னைக்கு மருத்துவர் ஆவர நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஆய்வே கொடுக்கறேன், நீட்டுக்கு முன், நீட்டுக்கு பின், நீட்டுக்கு முன் அரசாங்க பள்ளிக்கூடங்களில்
அரசாங்கம் உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில், பிறகு அரசாங்கம் உதவி பெற சிறு சிறு தனியார் பள்ளிக்கூடங்களில் அரசாங்க மருத்துவக் கல்லூரி 2500 இடத்தில் 1000 மாணவர்கள் வந்துட்டு இருந்தாங்க. நீட் வந்த பிற்பாடு அது 0, 1, 2 இடங்களா மாறிடுச்சு. தமிழ் வழி கல்வி கிட்டத்தட்ட நீட் வருவதற்கு முன் கிட்டத்தட்ட வருஷம் தமிழ் வழி கல்வியில் மருத்துவம் படிக்கிறதுக்கு சேர வந்த மாணவர்கள் எண்ணிக்கை 550 இருந்தது, அது 100 கீழே போயிடுச்சு நீட் வந்ததுக்கு அப்புறம். என்ன அநியாயம்! யார் அடிச்சு காலி பண்ணிருக்கீங்கன்னா, அரசாங்க வேலைக்கு போவார்களோ யார் யாரெல்லாம் அவங்க கிராமத்து மக்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு, அந்த கிராமத்து மக்கள் மாணவர்களே மருத்துவராக்கி அழகு பார்த்த இங்க சமூக நீதி கொள்கைய வரலாற்று வந்து கூறு போட்டுட்டாங்க. அப்ப ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு பணியாற்றுறதுக்கும் இல்ல அரசாங்க ஆஸ்பத்திரியில பணியாற்றிருக்கோம் இல்ல அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றுறதுக்கான மருத்துவர்கள் வரவிடாம தடுத்துட்டாங்க. எப்படி போவேனா, நான் போயிருந்தேன், வட இந்தியாவுக்கு போயிருந்தேன், ஜார்க்கண்ட்க்கு போயிருந்தேன். அங்க ஆரம்ப சுகாதார நிலையன்றிருக்க ஒரு மரத்துல போர்டு கட்டி இருக்காங்க. அந்த போர்டுல எல்லாமே டாக்டர் இருக்காரு, பேர் இருக்கு, கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறார், 2 ஆம்புலன்ஸ் இருக்கு, 4 செவிலியர்கள் இருக்காங்க, ஒரு ஹெல்த் அசிஸ்டன்ட் இருக்காங்க. ஆனா யாருமே மருத்துவம் பாக்குறதுக்கு அந்த ஜார்க்கண்ட் ஆரம்ப சுகாதார நிலைக்கு போல. இதுதான் வட இந்தியால பல ஆயிரக்கணக்கான மருத்துவ சுகாதார மையங்களோட நிலைமை. ஆனா தமிழ்நாடும் அந்த நிலைக்கு போகணுமா? அப்ப ஏன் நம்மளை நீட்டை திணிச்சிருக்காங்க? அப்ப நீட்டை திணிச்சதுக்கு நீட் ஆதரவா பேசுற குரல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே புள்ளியில வந்துடுறாங்க, இல்ல ஒரே நூல்ல வந்துடுறாங்க. நீட்டுக்கு ஆதரவா பேசுற நீதிமன்றங்கள் உட்பட சொல்றேன், ஒரே புள்ளியில வந்துடுறாங்க, ஒரே நூல வந்துடுறாங்க. அப்பனா இங்க காலகாலமாக உறுத்திட்டு இருக்கிற இங்க சமூக நீதி கொள்கையோட வெற்றி கதைகளை பேசின மருத்துவ படிப்பை கூறு போட்டுட்டாங்க. இப்ப தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு திணிச்சிருக்காங்க. பாழா போனவங்க, அவங்க கல்லஞ்சு நினைக்கிறேன். உளவியல் நிபுணர்கள், மருத்துவர்கள், கல்வியாளர்கள் எல்லாரும் சொல்றோம், பச்சிளம் குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் வர்றதே பெரிய விஷயம். இங்க நம்ம தம்பி ஆனந்த் வந்து பல வகையான பாடல்கள் மூலம் தெருக்குத்து மூலம் என்ன சொன்னாரு, ஒரு குழந்தை இருக்கிற இக்கட்டான சூழலில் நலிந்த சமூகத்தினர் பள்ளிக்கூடம் வர்றதே பெரிய விஷயம், அந்த பெண் குழந்தைகள் பள்ளிக்கு வர்றதே பெரிய விஷயம். ஆனா 5 வகுப்புல நுழைவு தேர்வு, பொது தேர்வு, 8 வகுப்புல பொது தேர்வுன்னு சொல்லி அந்த குழந்தைகள் மனசுல என்ன பண்றீங்க? நீ தோல்வின்னு ஒரு எண்ணத்தை பதிவு பண்ணிட்டீங்க. நீ தோல்வின்னு ஒரு எண்ணத்தை பதிவு பண்ணனால தற்கொலைகள் அதிகமாகுது. உளவில் ரீதியாக பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க, உளவில் ரீதியாக மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தேசிய கல்விக் கொள்கையை இன்னும் நடைமுறைப்படுத்தல. நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்ல வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்க இருக்க மாநில அரசு உங்களுக்கு தலைக்கு மீறிய விசுவாசம் மேல நாங்க வந்து இந்த வருஷத்துல இருந்து 5 வகுப்பு 8 வகுப்பு பொது தேர்வை வந்து திணிச்சிருக்காங்க. என்ன அப்படி அட்டுழியம்? இது கல்வி வளர்க்கும் முயற்சியா இல்ல கல்வி அழிக்கும் முயற்சியான கேள்வி இருக்கா இல்லையா? அது மூலம்தான் இந்த மேடை மூலம்தான் உங்களுக்கு அந்த கருத்தை தெரிவிக்க விருப்பப்படுறேன். 5 வகுப்புல 8 வகுப்புல குழந்தைங்களுக்கு நமக்கெல்லாம் நுழைவு பொது தேர்வு வச்சா தோல்வின் என்ற ஒரு தாழ்வு மனப்பானை பதிய வச்சா அவன் எப்படி கல்லூரி படிப்பான், கல்லூரியில எப்படி பட்டதாரி ஆவான் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கா இல்லையா? இப்ப மருத்துவத்துக்கு மட்டுமே நீட் போன்று வரப்போறது இல்ல, நாளைக்கு எந்த கல்விக்கு நீங்க கல்லூரி போனா நீட் போன்ற பொது தேர்வு வந்து திணிக்க போறாங்க. தேசிய கல்விக் கொள்கையில இருக்கு என்ன சொல்றாங்க, தேசிய தேர்வாயானம் மத்திய அரசினால் உருக்கப்பட்ட தேர்வாயானம் வழக்கறிஞர் ஆவணமா நீங்க நீட் தேர்வு எழுதணும், பொறியாளர் ஆவணமா நீங்க நீட் தேர்வு எழுதணும், கலைக்கல்லூரிக்கு போனா நீங்க நீட் தேர்வு எழுதணும். அப்பனா நம்ம வீட்டு குழந்தைகள் பள்ளிக்கூட படிப்பை விட்டுட்டு தனியார் கோச்சிங் மையங்களுக்கு போயிட்டு நீட் மூலம் தேர்வு மூலம் தான் பட்டதாரிகள் ஆவணம் நிலைமையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் கொண்டு போகணும்? ஏன் இந்த மாதிரி திட்டங்களை தீட்டணும்? ஏன் இந்த மாதிரி திட்டங்களை நமக்கு திணிக்கணும்? அப்ப எனக்கு ஒரு பார்வை தான் தெரியுது, ஏன் திணிக்கணும்னா அவங்களோட பார்ப்பனிய சித்தாந்தத்தை நேரடியாக மக்கள் மனதில் திணிக்கிற சித்தாந்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இங்க இருக்க சாமானிய மக்கள், இங்க இருக்க பிற்படுத்த மக்கள், இங்க இருக்க பட்டியல மக்கள் எக்காரத்துக்குண்டும் கல்வி அறிவு பெறக்கூடாது என்ற திட்டத்தை தீட்டிட்டு இருக்காங்க. அது முழுவீச தீட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அசுர பலத்தோட பாராளுமன்றத்துல முழுமையா வந்துட்டு இருக்காங்க. எல்லா ஜனநாயக அமைப்பையும் கைப்பற்றிட்டாங்க. தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், நீதிமன்றங்களா இருக்கட்டும், எதை பத்தியும் வாய திறக்காத உச்ச நீதிமன்றம், காஷ்மீர் பத்தி பேசாத உச்ச நீதிமன்றம், 10% மேஜாதி இடஒதுக்கீடு பத்தி பேசாத உச்ச நீதிமன்றம்,
ஏன் இந்திய குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பானது எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி வாய்ப்பேச உச்ச நீதிமன்றம் நீட் தேர்வு திணிக்கப்படும் என்ற கொள்கையை மட்டுமே அடிக்கடி பேசிட்டு இருக்காங்களே, இதோட பின்புலம் என்ன, இதோட மூல காரணம் என்ன? இங்க இருக்கும் பார்ப்பனை சித்தாந்தத்தை மக்களிடம் போய் அடிமைப்படுத்துக்கிற பார்வை, வெகுஜன மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு கல்வி போகக்கூடாது என்ற தடுப்பு விஷயத்தை தான் திணிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கொள்கை அவங்க சிந்தனை இதுதான். இங்க அவங்க கிட்ட இருந்து கல்வியை பறிச்சுட்டா, உங்களோட கல்வியை பறிச்சுட்டா நீங்க சிந்திக்க மாட்டீங்க, நீங்க சிந்திச்சா நீங்க கேள்வி கேட்பீங்க, குரல் எழுப்புவீங்க. ஏன் இந்தியா முழுக்கும் ஒரு பார்வையில இருக்கு, தமிழ்நாடு மட்டும் ஒரு பார்வை இருக்குன்னா இங்க பெரியாரோட பார்வை உங்களுக்கு இருக்கு. பெரியாரோட பார்வை இருந்துக்கனாலதான் இன்னைக்கு அவங்க எதிர்க்கிறீங்க. அப்ப பெரியார் என்ன சொல்றாரு, நமக்கு பகுத்தறிவு வேணும்ன்றாரு, எதுவும் ஆராய்ச்சி பார்க்கணும்ன்றாரு, வாழ்வியல அடிப்படை முக்கியம்ன்றாரு, சமத்துவம் பேசினாரு, ஜாதி ஒழிப்பு பேசினாரு, பெண் உரிமை பத்தி பேசினாரு, அதுக்காக ஏக்க வச்சு தெரு தெருவா மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணாரு. அந்த பிரச்சாரம் பண்ண பின் விளைவுகளால தான் இன்னைக்கு தமிழ் சமூகம் கல்வியிலும் முன்னேற்றத்திலும் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிக்கிறோம். வட இந்தியா அப்படி கிடையாது, ரொம்ப தெல்லன் தெளிவாக ஒரு அமைப்பு முறை, எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல மக்கள், மேஜாதி மக்கள் ஒன்று சேர்த்து ஒரு சதி திட்டத்தை தீட்டி வட இந்தியாவில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் என்னன்னா அந்த சதி திட்டம் வேலைக்காக மாட்டேங்குது. இங்க சிறுபான்மையர் மக்கள், பிற்பட்ட மக்கள், பட்டியல மக்கள் ஒன்று, உன் பார்ப்பனை சித்தாந்தம் தான் வேறு என்ற பார்வையை வந்து இங்க இருக்க பெரியார் இயக்கங்கள் தான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கு. மக்கள் அதை தெரிஞ்சிருக்காங்க, மக்கள் அதை உணர்ந்திருக்காங்க. அந்த மடைமாற்றத்துக்காக தான் ஏதோ இந்த மாதிரி பல வகையான யுக்தி முறைகளை கையாளுறாங்க. என்ன யுக்தி முறைகளை கையாளுறாங்க, இந்துக்களின் விரோதி, இந்து மக்களின் விரோதி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம திருப்பி சொல்றோம், என்னோட வட்டார கடவுளுக்கும் உன்னோட பார்ப்பனிய தன்மைக்கும் சம்மந்தம் இல்லை, என்னோட சுரலேமலுக்கும் என்னோட முனீஸ்வரனுக்கும் என்னோட அம்மன் வழிபாடுக்கும் சம்மந்தம் இல்லை, என பகுத்தறிவுக்கும் நீ சொல்ற பார்ப்பனிய சித்தாந்தத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்பனா நீ திணிக்க வேண்டிய என்னன்னா, எங்க மக்களை அடிமைப்படுத்தும் வழிமுறைகளை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இந்துக்களின் விரோதி என்றது அடிப்படை இல்லை, நாங்கள் பார்ப்பனை சித்தாந்தங்களுக்கு எதிரி என்று தமிழ் மக்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த திசை மாற்றத்துக்காக பல்வேறு யுக்தி முறைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம டிஃபென்சிவ் ஆட்டிடியூட் போக கூடாது, இனிமேல் நம்ம பகுத்தறிவு பேசுறதுக்கான காலகட்டம். ஏன்னா பெரியா இருந்தப்போ படிப்பறிவு கம்மியா இருக்கு, இப்ப பசங்க அறிவியல் பாடம் படிக்கிறாங்க, உயிர்களின் தோற்றத்தை படிக்கிறாங்க, பரிணாம வளர்ச்சி பத்தி படிக்கிறாங்க, எப்படி இந்த புவியியல் உருவாச்சுன்னு படிக்கிறாங்க, மரபணுக்கள் பத்தி நம்ம படிக்கிறோம். அப்ப எந்த அறிவியல் சித்தாந்தங்களுக்கு ஒவ்வாத இதிகாசங்கள் குப்பையை திணிச்சு பண்றீங்க, இன்னொன்னு சொல்றாங்க, நீங்க வந்து பிரதாமன்ட்ட நீங்க மத்த மதத்தை திட்டமாட்டுறீங்க. ஏன் எங்க மதத்தை மத்திட்டுறீங்க? திருப்பியும் சொல்றேன், பெரியார் வந்து முனீஸ்வரன் சிலையை உடைக்கல, பெரியார் வந்து சுழலியம்மன் சிலையை உடைக்கல, பெரியார் வந்து உங்களோட தாய் வழி வழிபாடு சிலைகளை உடைக்கல, உங்களோட வட்டார கடவுள் பத்தி எதுவும் பேசல, இந்த பார்ப்பனை சித்தாந்தத்தை இங்க திணிக்கிற கடவுளை பத்தி தான் கேள்வி கேட்டார். இப்ப அடிப்படை கொண்டு கேள்வி கேட்டார், இதிகாசங்கள் கொண்டு கேள்வி கேட்டார், எப்படி பெண்மை பெண்ணியத்துக்கு இது எதிர்ப்பானது கேள்வி கேட்டார், சாமானிய மக்களுக்கு கல்வி அறிவுறாமை எதிர்ப்பானது என்று கேள்வி கேட்டார். அந்த கேள்வி கேட்டனாலதான் இன்னைக்கு நம்ம சுயமரியாதையோட நடந்துட்டு இருக்கோம். ஒண்ணு இல்ல, நீங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிற பகுத்தறிவுவாதிகளை கூப்பிட்டு நீங்க இந்து மதத்துக்கு எதிர்ப்பா பேச மாட்டீங்க கேட்க முடியாது. ஏன்னா அந்த அடக்குமுறைக்கு உண்டான விஷயத்தை எதிர்த்து பண்ண முடியும். சில இஸ்லாமிய நாடுகளில் தஸ்லிமனஸ்ரின் போன்றவர்கள் ஏன் கிறிஸ்துவ மதத்துக்கு எதிர்ப்பா இருக்கன்னு கேட்க முடியாது, ஏன்னா அங்க அடக்குமுறை உள்ள இஸ்லாதிய பத்தி அவங்க கேள்வி கேட்டாங்க. அப்பனா இங்க பிரதான மக்களை அடிமைத்தனத்திலையும் மூட நம்பிக்கையிலையும் வீழ்த்து கொண்ட சித்தாந்தத்தை தான் நாங்க கேள்வி கேட்போம், கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கேள்வி கேட்கறதுனால தான் உரிமை பிறக்கிறது, உரிமை பெற்றனால தான் போராட்ட தளத்தில் நிற்கிறோம். நம்ம போரா வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். எல்லா காலத்திலும் சரி, தேர்தல் காலத்திலும் சரி, பண்பாட்டு தளத்திலும் சரி, போராட வேண்டிய சூழல் நமக்கு இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. நாட்டை பாதுகாக்க, தமிழ் மக்களை பாதுகாக்க, மொழியை பாதுகாக்க, பகுத்தறிவை வளர்த்திட உழைப்போம், உழைப்போம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.